வெல்கம் பேக் டு அனிதாஸ் குக்கிங் அ டெரஸ் கார்டன். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து மிளகு பூண்டு மிளகு சாதம் தான். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஃபஸ்ட்டு வந்து ஒரு அடிகனமான காஸ்ட் அயன் வச்சுருக்கேன் கடாய். அதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கிறேன். எண்ணெய் வந்து உங்கள் விருப்பம் தான், நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் போட்டுக்கலாம். எண்ணெய் கொதிச்சிருச்சு. இப்போ வந்து கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் மூணு, பூண்டு வந்து 15-20 பல்லு, இந்த மாதிரி ஓரளவுக்கு மீடியமாக கட் பண்ணிக்கோங்க. பூண்டு தான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கக்கூடியது இந்த டிஷ்ஷுக்கே. பூண்டு தான் மெயின் இன்க்ரீடியண்ட். அதனால் பூண்டு வந்து நல்லா வதங்கணும், கலர் மாறக்கூடாது. இப்போ ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம், இதுவும் நல்லா சாட்டே ஆகணும். டிஷ்ஷுக்கு தேவையான பாதி அளவு உப்பை நான் இப்போ சேர்க்குறேன். இப்போ ஒரு 4-5 முந்திரி இல்லை ஒரு 6-7 போட்டுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், உங்கள் விருப்பம். நல்லா மணமாக இருக்கும் வெங்காயத்தோடு வதங்கும் போது, அதான் நான் ஆட் பண்ணேன். இப்போ நம்ம தேவையான அளவு கேரட், ஆக்சுவலி இதுவும் ஆப்ஷனல் தான், நான் ரெண்டு பெரிய கேரட் துருவி வச்சுருக்கேன். இது வந்து சத்து குழந்தைங்களுக்கு நம்ம அப்படியே கொடுக்கறதோட கேரட்லாம் கொடுத்தா ரொம்ப நல்லது, அதுக்காக தான். இந்த நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு 2 டீஸ்பூன், ஆக்சுவலி நான் 3/4 கப் பாஸ்மதி ரைஸ் தான் நான் வேக வச்சுருக்கேன் தனியாக. ஸோ 1.5 டீஸ்பூன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ நான் தனியாக வடித்த பாஸ்மதி ரைஸ் வந்து ஃப்ரிட்ஜிலேயோ இல்லை நீங்கள் ஃபேன் அடியிலையோ கூட வச்சிடலாம். அப்போ வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒன்றோடு ஒன்று ஒட்டாத மாதிரி நீங்கள் இதை வந்து நீங்கள் வடித்து வச்சுக்கணும். அப்போ தான் அந்த ரைஸ் வந்து சாப்பிடும் போதும் பார்க்கும்போதும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இப்படி கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலக்கும்போது ஒன்றும் உடையாது. நான் ஏன் ஃபஸ்ட்டே மிளகு போட்டுட்டேன்னா, அப்போ தான் வந்து உங்களுக்கு சாதத்தோடு கலந்து விட முடியும். அப்படி நீங்கள் சாதம் போட்டுட்டு போட்டிங்கன்னா அது ஒரு சரியாக வந்து யூனிஃபார்மாக அது கலக்காது. அதுக்காக தான் இது ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப சத்தானது கூட. இது நீங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொடுங்க. இது ஆக்சுவலி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட இதை நம்ம வந்து விடலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் தான் ஆகும் எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா. அவ்வளோதான் பாருங்கள், சாதமும் உடையில. என்ன காரணம்னா, நான் கரெக்டான இதில் நம்ம எடுத்துட்டோம் பக்குவமாக. ஸோ அதை நிறுத்திக்க வேண்டியதான். இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஒரு உடன் சர்விங் பவுலில் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, பெரியவங்களும் சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை, டேக் கேர்.